மச்சான் வேற ஒண்ணுமில்ல, உமா தங்கச்சிக்கு அடுப்பு ஊதி ஊதி வயசாயி போச்சமாக்க, அட்டானிக்கா போட்டு உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன். எல்லாம் மருமக வந்தா சரியா போயிடுமோங்க? மருமக வர்றதுக்கு கவுண்டர் மச்சான் நீங்க மனசு வைக்கணும். என்ற பொண்ணுக்கு சடங்கு சுத்த வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். சம்பந்தம் பேச வந்திருக்கீங்களாக்கோ? தடமாறி போகலையே, தம்பி வீட்டுக்கு தானே வந்திருக்கிறோம். எவ்வளவு ஒருத்தி என்ற வீட்டுக்கு மருமகளா வாரத விட என்ற தம்பி பொண்ணே எங்க வீட்டுக்கு வந்து விளக்கேத்தி வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நீ நினைக்கிறதும் தப்பு இல்லக்கா. மச்சான், என்ற அக்காவை உங்களுக்கு கட்டி கொடுத்தப்ப எவ்வளவு சொத்து எப்படிப்பட்ட வீடுன்னு எதுவுமே நாங்க பாக்கல. கட்டின வேட்டியில கூட கரப்படாதவிய நீங்க. உங்க நேர்மைக்கும் தகுதிக்கும் தான் நாங்க பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்திருக்கோம். ஆனா இப்ப உங்க பிள்ளைய தூணுக்கு சேலை கட்டினா கூட பாக்குறவர்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. குட்டியாவிடே கதின்னு கிடக்குற உங்க பையனுக்கு என்ற வீட்டுல பொண்ணு கேட்க வந்திருக்கீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? டேய், வார்த்தை அளந்து பேசப்பா. என்ன நினைச்சிட்டு என்ற பையனை பத்தி இப்படி பேசுறியாக்கும்? கொம்புல குருடி கொண்டு வந்தாலும் கூற புடுங்க மாதிரி உறவான்னு சொல்லுவாங்க. என்ற உறவு விட்டு போக கூடாதுன்னு அம்மனி சொன்னாலே உன் வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேட்க வந்த பாரு. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும் சாமி. இந்த பார், மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து என்ற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. நான் பெரிய சாமி கவுண்டர் இல்ல. அம்மனி வா, அம்மனி போலாம். வாங்க ஐயா, கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புறோம், வந்து தின்னு போட்டு போங்க. நம்ம சின்னசாமி மகன் தாலி கட்ட போற இடத்துல மாப்பிள்ளை பிடிக்கலங்கிறாயா? ஐயா, என் மான மரியாதை எல்லாம் போச்சுங்க ஐயா. இருந்த நிலத்தை எல்லாம் வித்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாவி மக கடைசி நேரத்துல அப்படியே பிடிக்கலன்னு சொல்லி போட்டாலுங்க, நான் எப்படி உசுரோடு இருப்பேன் ஐயா? தயவுசெஞ்சு நீங்க தாங்க காப்பாத்தின. ஏன் அப்படி உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்குது? தாலி கட்ட போற நேரத்துல ஏன் இப்படி குணங்க பண்ற? ஒண்ணும் இல்லைங்க, நீங்களே மாப்பிள்ள பக்கத்துல நின்னு பாருங்க, உங்களுக்கே தெரியும். என்ன தெரியும்? கல்யாணம் மாப்பிள்ளா தண்ணி ஓடக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தண்ணி ஓட எவ்வளவு கேப்பா? கல்யாண மாப்பிள்ளைய இப்படி குடிச்சிட்டு தள்ளாடுறீ, இது எந்த ஒரு பழக்கமாப்பா? அவளா கொட்ட பழக்கமுங்க? ஏண்டா ஊர் பேரை கெடுக்குறீங்க? நாலாந்தர நாய்களா? நாய்களாவா கவுண்டர்? எந்த ஊர்காரன பார்த்து நாலாந்தர நாய்கன்னு சொல்றீங்க கவுண்டர்? குடிச்சா மரியாதையா கிட்டு போவும். அதான் சித்தப்பு, இந்த பொண்ணு இல்ல வேற எத்தனை பொண்ணு வாசித்தப்ப நம்ம தோதுக்கு வர கவுண்டரியா? கவுண்டரியா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போறாங்க ஐயா, என் பொண்ணு கல்யாணம் நின்று போச்சுன்னா நான் உசுரோடு இருக்க மாட்டேன் ஐயா. வயல்சாமி, இது ஒன்ற மானம் மட்டுமில்ல, நம்ம ஊரோட மானமும் கூட. அயோக்கிய பசங்க அவன் புத்திய காட்டிட்டு போறான்ல, கல்யாணம் நின்று போச்சேன்னு கவலைப்படாத. இதே இடத்துல என்ற பையனை கூட்டிட்டு வந்து ஒன்ற பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன் நானு. ஐயா, என்ன கணக்கு நான் சொல்றது? ஐயா, நீங்க எங்களுக்கு சாமி மாதிரி, மன்னிச்சிருங்க. உங்க மகனை கட்டிக்கிறத விட நான் அந்த குடியார மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. எப்படி? ஓஹோ, சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ? இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு. உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா செஞ்சு போங்கடா, போங்கடா. என்ன லக்கேஜ் விட்டு போற, தூக்கிட்டு போடா. ராசா, இந்த சாவிய வச்சுக்க, காஞ்ச மாடலாம் தெரியுது, கல்லா பெட்டிய பத்திரமா பாத்துக்க. ஆத்தா சண்டைக்கு போயிட்டு இப்ப வந்துருவேன், பசி எடுத்தா ரெண்டு உண்டே தருமா வந்துருவேன். ஏய் கிழவி, இந்த வீட்டு மருமகனா என்ன நம்பாம எங்க இருந்தோ வந்த குட்டிச்சாத்தா? இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது? இது கிட்ட சாவியை குடுத்துட்டு போறேன், இந்த கடை விளங்குன மாதிரி தான். அப்பா ஒழுங்க போய் டீ போடுப்பா. டேய் யாரா அப்பா? அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த செயல எட்டி மிதிச்சிருவேன். சரிட்டா விடுப்பா, இல்லங்க ஒரு டீ போடு. ஸ்பெஷல் டீயா சாதா டீயா? அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ? கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல், கழுவா போட்டா சாதா. அங்க போய் வாந்திடுற, போடா. டீ வேணா ரெண்டு வடை கொடு. டேய் இவனுக்கு ரெண்டு வடை கொடுறே. நீ என்ன நர்த்தகி சொர்ணமுகி டான்ஸ் ஆடுறியா? சச்சே போடு, நீ தான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம். இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க? அப்பா இருப்பா, அம்மா நான் பாக்கணும். பாத்தியாடா, இந்தியாவில இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா? அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா? டேய் இந்த கரையாந்தாளைய கொண்டு போடு. நான் சொல்றேன்ல, ஏது உனக்கு இந்த தவளு? உட்காருங்க, நான் சொல்றேன். டேய் ஏன்டா அலற?
அது ஒரு பெரிய சோகம் தானே. ஏன் தவல திருடி எங்காவது உத வாங்கிட்டியா? இல்லண்ட. பின்ன இதை தள்ளிட்டு வந்துட்டியா? அதுவும் இல்லண்ட. பக்கத்து ஊர்ல ஒரு தவல் வித்துவான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். அட கடவுளே, நீயே ஒரு பிச்சைக்கார, உன்கிட்ட கடன் வாங்கினானா? ஆமண்ணே, கடனை கேட்க போன இடத்துல திடீர்னு சேர்த்து போயிட்டானே. ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோடு இருப்பான்? அவன் பொண்டாட்டி கடனை கேட்கலாம்னு போனேன். என் புருஷன் ரெண்டே ரெண்டுதான் விட்டுட்டு போனாரு. ஒண்ணு இந்த தவுள், இன்னொன்னு என் புருஷனோட தம்பி. தவுளை நீங்க வச்சுக்கோங்க, அவர் தம்பி சொன்னான். இது உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை, நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? இந்த இம்சிய தாங்க முடியலையா ஆண்டவா? கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் மாரப்ப கவுண்டர் விருமாயி ஆகியோரின் மகன் செல்வன் ஜம்புலிங்கம் ஆகிய நான், கவுண்டச்சிப்பாளையம் சண்முகமணி வாத்தியார், தோளையம்மாள் ஆகியோர் மகள் செல்வி சிவகாமி ஆகிய தாங்களை இன்று முதல் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வதுடன், வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்ற ஒப்பந்தத்தின் பேரில் உறுதி கூறுகிறேன். நானும் உறுதி கூறுகிறேன். பல்லு போன கிளைய கூட விடமாட்டீங்களா? எங்க ஊரு மாத்தியார் பொண்ணுக்கு எல்லா வார்த்தையும் கேட்டுட்டேன். அவங்க ஊரு மாத்தியார் பொண்ணா? குனிஞ்சதானே நிமிராதான். ஓ, மாத்தியார் பொண்ணா? பொண்ணுன்னா இவதான்டா பொண்ணு. கட்டினா இவளதான் கட்டின. புடவையில இருக்கியா? நீ ஊர்ல ஜெயிச்சது பெருசு இல்ல, இது என் மாமியா விட்டு ஊரு. நீ பாத்திய ஒரு பொண்ணு, அது இங்கதான் இருக்குது. நம்ம தோத்தம் மான மரியாதையெல்லாம் போயிடும். போட்டி நடத்துறாரே வாத்தியாரே, அந்த பொண்ணோட அப்பா. டேய், அவளுங்க என்ன பண்ணாலும் சரி, நாம தான் ஜெயிக்கணும். கவுண்டம்பாளையத்துக்காரங்க விளையாட விடக்கூடாது, பின்னிடணும். அனைத்து கிராமங்களைச் சேர்ந்த கபடி வீரர்கள் அனைவரும் களத்திற்கு வரும்படி அழைக்கிறேன். கபடி 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 கபடி
பக்கத்துக்காரங்களுக்கு நாம தான் மரியாதை கொடுக்கணும். விடுங்கப்பா. கபடி போட்டு